ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இன்றைக்கி கீதா மாமி ரெசிபீஸில் கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கருப்பு உளுந்து, நான் உடச்சி உளுந்து எடுத்துட்டுருக்கேன், கால் கப் பொட்டுக்கடலை, பாதாம் ஒரு 20, முந்திரி ஒரு 20. இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டின்னா நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். 5 ஏலக்காய், 1 கப்பு வெல்லம், 1 கால் கப்புக்கு பசுநெய். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பை எடுத்து நல்லா 3-4 வாட்டி களைஞ்சுண்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நம்ம களைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்க அழுக்கெல்லாம் போகும், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு இழுப்பு சட்டி போட்டுக்கோங்க, அடிகனமான வாணலியை போட்டுண்டு நம்ம களைஞ்சி வச்சோம் இல்லையா, அந்த கருப்பு உளுந்தை நல்லா மீடியமான ஃப்ளேமில் சிம்மில் வறுத்து எடுத்துக்கணும். தீயை விட்டுறாதீங்க. இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இங்கே பாருங்கள் சிகப்பாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபோல் பண்ணிக்கோதை, இதில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதே வாணலில் நம்ம வச்சிருக்க முந்திரி, பாதாம், பொட்டுக்கடலை இதெல்லாம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வச்சிருக்க 5 ஏலக்காய் இதையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, இதையும் அந்த உளுத்தம்பருப்பு கூடவே கொட்டி ஆற வச்சுடலாம். இந்த சூடான வாணல்லே நெய்ய விட்டுக்கலாம். வாணல் சூடாக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம 1/4 கப் நெய்யை இதில் ஊற்றி ஆற வச்சு உருக்கி வச்சுடலாம். அவ்வளோதான், இது இப்போ ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நான் அரைச்சி எடுத்துன்ட்டேன், ஒரு பேசினில் கொட்டிக்கலாம். அதே போல் எடுத்து வச்ச வெல்லத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம வெல்லத்தையும் போட்டு உடச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வெது வெதுப்பாக சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாவு ஒன்று சேர்ந்து கலத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உருண்டைகளாக நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. டென்டனைன் நம்மளோட சுவையான சத்தான இடுப்புக்கு வலு கொடுக்கக்கூடிய கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.